உஷ்ணம் இல்லாத உடம்பை வைக்கணும். முதல் விஷயம் இதுதானுங்க. பிசி ஓடி இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், அதிக உஷ்ணமாக இருக்கும் உடம்பு. ஓ, வெப்பம் அதிகமாக இருக்கும். மாதவிடாய் அதுக்கு அடுத்து பாருங்க, மாதவிடாய் பிரச்சனை இருக்கும், கண்டிப்பா இருக்கும். கேட்டது ஒன்னே ஒண்ணுதான் கேட்டேன், என்ன உடை உடுத்த சொன்னாங்கன்னு தான் கேட்டேன். ஆமா, அது எங்கெங்க போகுது இப்ப புரிஞ்சதா? புரிஞ்சது. நம்மளுடைய வாழ்வியல்ல உடை எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது அப்படி. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு நாம உடுத்தக்கூடியது எல்லாமே மாறிடுச்சு. அப்ப தயவு செஞ்சு அந்த இன்னைக்கு நிறைய வந்துருச்சு, இயற்கை சார்ந்து நிறைய அது போல வந்துருச்சு, நிறைய வந்துருச்சு, மாறிக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா ரெண்டு ஆம்பளைங்க உட்காந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே நினைக்காதீங்க. எங்கள் குடும்பத்தில் ஒரு இருக்கிறவங்களாக நினச்சி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம குடும்பத்துலேயும் அம்மா இருக்காங்க, எங்கள் குடும்பத்துலேயும் பெண்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த அதெல்லாம் வேதனைகளையெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் வந்து வெளிப்படையாகவே நம்ம பேசுகிறோம். எல்லா இதில் ரொம்ப அனுபவப்பட்டவங்க, பயன்படுத்தி எனக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு சொன்னவங்களுடைய அனுபவத்தை வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா, பெருங்காயம் இருக்கு இல்லையா, பெருங்காயம் ஒரு பிஞ்ச், இயற்கை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணாத்மா ஐயா வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு பெண்களை பெரும்பாலும் தாக்கக்கூடிய ஒரு நோய் பார்த்தீங்கன்னாக்கா பருவமடைந்த பெண்களை குறிப்பாக தாக்கக்கூடிய நோய் பார்த்தீங்கன்னா பிசிஓடி, நீர் கட்டி நார் கட்டின்ற பிரச்சனை, கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள். இது பெரும்பாலும் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 70 பேர் கம்பல்சரி இருக்குது. அதெல்லாம் யோசிக்கவே மாறுது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி சாப்பாடே மாறிப்போச்சு, அதனால் வந்த பெரிய பிரச்சனை தான் இது. இது மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவேர்னஸே இல்லை. பிசிஓடி இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது பெருசாக ஒன்றும் செஞ்சுட்டு போகிறதில்ல அப்படின்ற மாதிரி கேஷுவலாக இருக்காங்க. எப்படி ஃபேட்டி லிவர்னா ஃபேட்டி லிவர் தானே, அது போய் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னு கேஷுவலாக இருக்காங்களே, அது மாதிரி கேஷுவலாக மாறுறாங்க. ஐயா, இந்த பிசிஓடி வரதுக்கான காரணம் என்ன? இது வராமல் இருக்குன்னா என்ன செய்யணும்? வந்தால் இதனால் கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் வருது, இதுக்கு என்ன தீர்வு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ந்ததும் நிகழ்ந்து கொண்டிருப்பதும் நிகழ இருப்பதும் சர்வம் இறைவிற்கு அர்ப்பணம். நமது பிறப்பு என்பது வரம், நமது வாழ்க்கை என்பதும் உணவு என்பது மருந்து, தனி மனித மாற்றம் இந்த சமுதாயத்தின் மாற்றம் அன்பேறவர். பிசிஓடி எதனால் ஏற்படுகிறது? ஆமாம், அதுவும் பெண்களுக்கு அதிகமாகவே இந்த பிரச்சனை இருக்கிறது. கண்டிப்பாக இது வந்துச்சு அப்படின்னா முதல்ல என்ன, முதல்ல மாதவிடாய் பிரச்சனை அப்படிங்கிறதுல முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கர்ப்பப்பை சம்பந்தமாக பிரச்சனை வருதுங்க, இதனால எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் தடைபடுது அப்படிங்கிறாங்க. இது மாதிரி நிறைய காரணங்கள் இந்த பெண்கள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இது எதனால் ஏற்படுது அப்படின் போது நீங்கள் அடிக்க முதலியே சொல்லிட்டீங்க, அதிகமாக சொல்லக்கூடியது உணவு முறை மாற்றம் முதல் காரணம். ஒத்துத்தான் ஆகணும், ஏன்னா நம்ம சாப்பிட்றது எல்லாமே ரசாயனம் ஆகிப்போச்சு. ஆமாம், ரசாயனம் கலந்த உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறது, ஒவ்வொரு ஏதோ ஒரு பாதிப்பு ஏறு. இது எதனால் ஏற்படுதுன்னு எப்படி நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியும்? இப்போ தலைக்கு போடுற ஷாம்பில் ப்ரோட்டீன் இருக்குன்றாங்க, உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிற சோப்பில் விட்டமின் இருக்குங்கிறாங்க, சாப்பிட்ற காய்கறி தானியங்கள் பருப்புகள் இதிலெல்லாம் பூச்சி மருந்து அடிச்சிருக்குன்னு யாருமே சொல்கிறது இல்லையே. அருமையான ஒரு கேள்வி, சரியான பதில். அப்ப அந்த மருந்து அடிச்சிடறோம், இப்ப அந்த மருந்து அடிச்ச தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் இதையெல்லாம் உணவுப் பொருள்களா அங்க நம்ம சாப்பிடுறோம், அப்ப அது என்னவாகும்? விஷமா தான் போவோம். உடல்ல ஏதோ ஒரு கண்டிப்பா மாற்றங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும், நோய் வரும், நோய் வரும், கம்பல்சரி வரும். அப்புறம் ஏன் இது எதனால வருதுன்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். இயற்கை தொடர்புல இருந்து விலகிட்டோமோ அன்னைக்கு எல்லா வாங்கும் நம்ம அனுபவிக்க தயாராயிட்டோம். சுனாமி வந்தா, இயற்கை சீற்றங்கள் வந்தால் பறவைகள் வந்து மற்ற உயிரினங்களுக்கு தெரியுது, ஆனால் நம்மளை விட வந்து அறிவுகளை கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்குது. நாம் ஆறறிவு இல்லை. ஆமாம், மாறுத்திட்டிக்கிறோம்ல, நான் ஆறறிவு படைத்த மனிதன், மனுஷன் செத்து போயிட்டுருக்கிறேன். இயற்கை சீற்றத்தில் மனுஷன் செத்து போகிறான். கண்டிப்பாக கடல்லையே இருக்கக்கூடிய மீன் மற்ற உயிரினங்கள் சுனாமி வரும்போது கடலுக்கு அடியில் போய் பாதுகாப்பாக போயிடுது. அவ்வளோதான், நம்மளை விட அறிவு கம்மி தானே. ஆமாம், அதுக்கு மட்டும் எப்படி அந்த இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்து பிரச்சனையே இல்லை, நாம் எங்கே வாழ்கிறோம் அதுதானே பிரச்சனை. ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பறவை
ஐரோப்பாவுக்கு போகுது. அது எந்த திசை காட்டும் கருவியை வச்சுக்கிட்டு போச்சு? இல்லை, இங்கேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஐரோப்பாவுக்கு போகும்போது கடல் மார்க்கமாகவே போகுது. சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணும் தெரியல, எப்படி போகுது, அது எதை கூட்டிகிட்டு போச்சு, அதுக்கு அந்த அறிவை கொடுத்தது யார்? இயற்கை தான். இயற்கை தானே, அது எந்த மாற்று கருத்து கிடையாது. நம்மளை விட சக்தி குறைவானது தானே? ஆமா, நம்மளுடைய அறிவு கம்மியானது. இயற்கை தானே சார்ந்து, இதுதானே பிரச்சனை. புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுட்டேன். இயற்கையை சார்ந்து வாழும் பொழுது இயற்கை நம்மை காப்பாற்றும். கண்டிப்பா இயற்கை நம்மளை வழி நடத்தும். ஆமா, இயற்கை தொடர்புல இருந்து விடுபடும் பொழுது நாம மற்ற உயிரினத்தை விட கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இது மாற்று கருத்து இல்லை? இல்ல, மாற்று கருத்து இதானே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம். அப்ப எதனால நோய் ஏற்படுகிறது என்றால், நாம் வாழக்கூடிய வாழ்வியல் முக்கிய காரணம். முதல்ல கழிவுகள், உடல் கழிவு, மனக்கழிவு, முக்கிய காரணம் அதுதான். இப்ப கழிவினுடைய ஒரு தேக்கம் தான் இந்த பிசிஓடி. அந்த கழிவை போக்கணும், உடலை தூய்மை செய்யணும், மனசை தூய்மை செய்யணும், உடலையும் மனசையும் ஒன்றிணைக்கணும். இதுதான் வேலை. இதை எப்படி பண்ணுறது? நம்ம தான் பண்ணி ஆகணும். உணவு முறை மாறணும், உஷ்ணமில்லாத உடம்பை வைக்கணும். முதல் விஷயம் இது தானுங்க. பிசி ஓடி இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், அதிக உஷ்ணமாக இருக்கும் உடம்பு. ஓ, வெப்பம் அதிகமாக இருக்கும். மாதவிடாய், அதுக்கடுத்து பாருங்கள், மாதவிடாய் பிரச்சனை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. யாருக்கெல்லாம் வெப்பம் அதிகமாகுதோ அவர்களுக்கு இந்த பிசிஓடி பிரச்சனை வருகிறது. இதுக்கு இன்னொரு நம்ம பாரம்பரியத்தில் பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு விஷயம் தெரியுங்களா? பெண்களினுடைய ஏழு பருவங்கள் சொல்லியிருப்பாங்க. பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிலம்பெண் சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு பருவத்துக்கு தகுந்தாற் போல இந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. குழந்தை பருவத்தில் எந்த உடை உடுத்தணும், அடுத்த அடுத்த ஒவ்வொரு பருவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆடை உடுத்தணும் அப்படின்னு. பருவம் எய்த பெண்கள் என்ன உடை உடுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க? பாவாடை தாவணி. ஏன் பாவாடை தாவணி உடுத்த சொன்னாங்க? ஏன்னா அப்போதான் மூலாதார சூடு இருக்கா இல்லாமல் இருக்கும், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கும், கர்ப்பப்பை நல்லா இருக்கும், குழந்தையின்மை சரியாக இருக்கும். அதனால தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க எனது என்ன சொல்லுவாங்க, நாங்களாம் தின்னன்னு சொல்லுவோம், தின்னை கட்டி வச்சாங்க, அதுவும் செம்மல்ல கட்டி வச்சாங்க. அது அதில் போய் உக்காரும்போது பார்த்தீங்கன்னாக்கா கால சூழ்நிலைக்கு ஏற்பாரு அந்த இப்பிரபஞ்சமே மாற்றி கொடுத்துரும், அந்த உடல் அவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்கோம். இன்றைக்கி தின்னையே இல்லையே. அதனால தான் இன்றைக்கி கர்ப்பப்பை பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை வந்து, ஆண்மை பிரச்சனை வந்து, எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா செயற்கை கருத்தர் மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்களே, இது எங்கே போய் முடியும்னு தெரியல. நிறைய இதே உங்கள்கிட்ட கேட்டது, இது அதாவது இதை பற்றி பேசுகிற எங்கே போயிடும் போலுக்குது கேட்டது. ஒன்றே ஒன்று தான் கேட்டேன், என்ன உடை உடுத்த சொன்னாங்கன்னு தான் கேட்டேன். ஆமாம், அது எங்கெங்கோ போகுது. இப்போ புரிஞ்சுதா? புரிஞ்சது. நம்மளுடைய வாழ்வியல்ல உடை எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது அப்படி. கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னைக்கு நாம் உடுத்தக்கூடியது எல்லாமே மாறிடுச்சு. அதிக வெப்பத்தை தரக்கூடிய உடைகளுக்கு நம்ம மாறிட்டோம். கண்டிப்பாக, அதாவது காற்றோட்டம் போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உள்ள ஒரு உடைகளை உடுத்துவதற்கு நாம் தயாராகிட்டோம். நிச்சயமா, நிச்சயமா. அதாவது உடலில் இருக்கக்கூடிய கழிவுன்னு சொல்றது வெப்பமும் ஒரு கழிவு தான். அந்த கழிவு வெப்பமாக இருந்தாலும் வெளியேறணும். இன்னைக்கு அதை வெளியேற விடாமல் தடைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஒரு இன்னொரு விஷயம் இங்கே ஓப்பனாக வெளிப்படையாக சொல்றேங்க. இந்த பெண்கள் இந்த மாட விதாய்க்கு வந்து பயன்படுத்தக்கூடியது என்னது? நாப்கின். இது நன்மையா? ரொம்ப ரொம்ப தீமை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க பருத்தி துணி இருக்குல்ல, நம்ம ஆடைகள் தான், அதையவே பார்த்தீங்கன்னாக்க மடித்து அதை பார்த்தீங்கன்னாக்க அழகாக வச்சுட்டு இருந்தாங்க. திருப்பி என்ன பண்ணுவோம், நல்லா துவைச்சி வெயிலில் ஃபுல்லாக காய் போட்டுருவாங்க. ஆனால் ஆண்களுடைய கண்ணுக்கே படாது அந்த அளவு பார்த்தீங்கன்னாக்க தூரமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆண்களுடைய கண்ணுக்கு படுற மாதிரி போட்டிருக்காங்க, அதுக்கு அது படவே கூடாதுன்றாங்க. அப்படி ஒழுக்கமாக இருந்தாங்க, பாதுகாப்பாக இருந்தாங்க. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதை சாதாரண விசாரிட்டு போகிறாங்க. இல்லை, அது இருந்துட்டு போகுது. ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய பொருள் எது? ஆமாம், கெமிக்கல். அதுவும் அது மாதிரி அதிகமான உஷ்ணத்தை தரக்கூடியது தானே? ஆமாம், ஏற்கனவே ஒரு உஷ்ணத்தினால தான் ஒரு பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே ஒரு கழிவு தேங்கி தான் இருக்குது. அந்த கழிவு முறையாக வெளியே போகாமல் தடைபட்டு இருக்கும் போது தான் அதை பாதிப்பு இருக்குது. இப்போ மேலும் மேலும் நாம் இதை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தால் என்னாகும்? பிரச்சனைகள் தான் பெருசாகும். அப்போ தயவு செஞ்சு அந்த இன்னைக்கு நிறையா வந்துருச்சு இயற்கை சார்ந்து, நிறைய அது போல வந்துருச்சு, நிறைய வந்துருச்சு. மாறிக்கோங்க, ரொம்ப 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 முக்கியமானது. என்னடா ரெண்டு ஆம்பளைங்க உட்காந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்களே நினைக்காதீங்க. எங்க குடும்பத்துல ஒரு இருக்கிறவங்களாக நினைச்சுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம குடும்பத்திலயும் அம்மா இருக்காங்க, எங்க குடும்பத்திலயும் பெண்கள் எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் வேதனைகளை எல்லாம் நாங்க பாக்குறோம். அதனாலதான் வந்து வெளிப்படையாகவே நம்ம பேசுறோம். எல்லாரும் அதை வெளிப்படையாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பேசுகிறோம். அதனால் இயற்கையான முறையில் தயார் செய்யக்கூடிய அந்த மாதவிடாய்க்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்த பழகுங்க.
இந்த அதிக உஷ்ணத்தை தரக்கூடியதை தவிர்த்துட்டு அந்த இயற்கை முறைக்கு மாறுங்க. ரொம்ப 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 முக்கியமானது. இது என்னுடைய ஆதங்கத்திலிருந்து பேசுகிறேன். என்னோட உடன் பிறந்தவர்களாக, என் சகோதரிகளுக்காக, என்னுடைய கூட பிறந்தவங்களாக நினச்சி உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதுக்கு மாறிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக உடல், இந்த உடல் ஆடை உடுத்துறோம் பார்த்தீங்களா, காற்றோட்டமானதாக இருக்கணும். இந்த காற்றோட்டம் தடைபடும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. கண்டிப்பாக. அதனால தான் நம்ம பாரம்பரியத்தில் அந்த பாவடை தாவணினே சொன்ன விஷயமே இதுக்காகத்தான். இன்னைக்கு நாம தான் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டில் போட ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக. காற்றோட்டம் இல்லையே. அதாவது என்னென்னா, உள்ளுக்கு இருக்கக்கூடிய கெட்ட காற்று வெளியே போகணுங்க. அது போகலை, உள்ளே தடைப்பட்டுருச்சுன்னா பிரச்சனை தான். எல்லாமே பிரச்சனை தான். பிரச்சனை தான். இது முக்கியம். இந்த முதல்ல அடிப்படையாக இதை சரி பண்ணுங்கள். உணவு முறை, இயற்கை வாழ்வியல், இந்த பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து இயற்கையான முறைக்கு பயன்படுத்தக்கூடியது, ஆடைகள், இதை சரி பண்ணுங்கள், தானாகவே சரியாயிரும். அதை தவிர்த்து ரொம்ப எளிமையாக ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா அப்படின்னா, இதில் ரொம்ப அனுபவப்பட்டவங்க பயன்படுத்தி எனக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு சொன்னவங்களுடைய அனுபவத்தை வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா, பெருங்காயம் இருக்கு இல்லையா, பெருங்காயம் ஒரு பிஞ்ச், இந்துப்பு ஒரு பிஞ்ச், தேங்காய் எண்ணெய் அதில் கலக்கிற அளவுக்கு, இதை நல்லா கலக்கி காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து ஒரு 42 நாளைக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தால் இந்த பிரச்சனை சரியாயிருக்கு அப்படின்னு அனுபவத்தில் சொல்லியிருக்கேன். சூப்பர், குட், சூப்பர், நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். இதில் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொன்னது பெருங்காயம், பெருங்காயம் இந்துப்புன்னு சொன்னேன். இந்துப்புனா ஹிமாலயன் சால்ட். ஆமாம். பெருங்காயம் உண்மையாலுமே பெருங்காயமாக இருக்கணும். ஆமாம். நான் என்னென்னா, இப்போ வந்துக்கிற பெருங்காயமெல்லாம் இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பெருங்காயமாக பெருங்காய் இல்லைன்னு போட்டிருக்காங்க. அது பெருங்காயம் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை தான் நம்ம பெருங்காயம்னு பயன்படுத்துகிறோம். அதை சாப்பிட்டுட்டு சரியாகலன்னு சொல்லி, அது தான் சொல்ல வரல. நாட்டு மருந்து கடைக்கு போவங்க, பெருங்காயம் கட்டியிருக்கோம், அதை வாங்கி சுற்றி செஞ்சு பெருங்காயமாக பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையான விஷயம் தான். ஆமாம். இதை தினமும் ஒரு 48 நாளைக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது நல்ல பலம் தருது அப்படின்னாங்க. சூப்பர். அதுக்கடுத்து உணவு முறை வேணும் அப்படின்னா, வெண்பூசணி, வெண்பூசணி சாறு எடுத்து தினமும் வெறும் வயிற்றில் குடிச்சிக்கிட்டு வரும்பொழுது இந்த உடலில் இருக்க கழிவுகளை வெளியேற்றுது. முக்கியமாக கழிவுன்னு சொன்னது எது அப்படின்னா, கெட்ட வெப்பம். இந்த கெட்ட வெப்பத்தை வெளியேற்றுது. சளி பிடிச்சிருக்கு, மழை பெய்யுது, பனி அதிகமாக இருக்குது, இந்த காலத்தில் அதை தவிர்த்துடலாம். ஏன்னா சளி பிடிச்சிக்கும் அப்படிங்கிறதுனால. மற்றபடி இதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது நல்ல பலம் தருது. சூப்பர்ங்கய்யா. இது இயற்கையான முறையில் இருக்கக்கூடியது. நம்ம அனுபவத்தில் அறிந்ததை தான் இப்போ நாம் தெரிவிச்சிருக்கிறோம். நன்றிங்கய்யா. நேரிலே பார்த்த அப்படின்னா, இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அது எப்படியெல்லாம் சரி பண்ணலாம், அதனால் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஏன் வருது, அதனால் ஃபீல்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏன் வருது, அதனால் பார்த்திங்கன்னா கருமுட்டை வெடிக்காமல் இருக்கிறது, ஃபீல்ஸ் தள்ளி போகிறது, இல்லை ஃபீல்ஸ் அதிகமாக போகிறது, அதே மாதிரி அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகுறது, இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளை பற்றி ஐயா சொல்லியிருக்காரு. உண்மையாகவே பார்த்திங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் இப்போ நிறைய வந்துருச்சு. நல்ல நல்ல தயாரிப்புகள், நாப்கின்களெலாம் நல்லா வந்துருச்சு. அதாவது இயற்கையான நாப்கின்கள்லாம் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க நான் சொன்ன மாதிரி தான், அதாவது நூல் துணி இருக்கும், அந்த நூல் துணியை வந்து மடிச்சுக்குவாங்க. மடித்து பார்த்திங்கனாக்கா அதை பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்திங்கன்னா நல்லா துவச்சிருவாங்க, நல்லா சோப் போட்டு துவச்சிருவாங்க. துவச்சிட்டு நல்லா வெயிலில் காய வைப்பாங்க. திருப்பியும் பார்த்திங்கனாக்கா அதை பயன்படுத்துவாங்க. ஆனால் அவங்க பயன்படுத்துகிறதும் தெரியாது, ஆண்களுடைய கண்ணுக்கும் படாது. அதை வந்து அவ்வளோ தூய்மையாக வச்சுருந்தாங்க, பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. அவங்க எப்போ தலை குளிக்கிறாங்கன்னு கூட தெரியாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா அப்படி இல்லை, எல்லாம் மாறிப்போச்சு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கனாக்கா அதெல்லாம் கண்ணுக்கு படாமல் வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு திருஷ்டின்ற மாதிரி எல்லாம் ஒரு சொல்லுவாங்க. அதனால் பர்சனலாக அது உங்களுக்கு சொல்கிறது. ஏன்னா எல்லா எங்களுக்கு எங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு எங்களோட பிறந்த எல்லா தாய் தந்தர் போல் நீங்களும் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி தான், அம்மா தான், அதுக்கப்புறம் பிள்ளைகள் தான். சரிங்களா? நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுனால தான் இந்த பதிவு. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா, நூல் துணிகளால் நெய்யப்பட்ட ஆடைகளை பெண் பிள்ளைகள் அணிவது மிகவும் மிகவும் பாதுகாப்பானது. அது நம்முடைய இந்திய கலாச்சாரமும் கூட. இதை விட்டுட்டு நம்ம என்றைக்கு ஃபேஷன் அப்படின்ற பேரில், நாகரிகன்ற பேரில் மாறினோம்ளோ, அன்றைக்கே பார்த்திங்கனாக்கா நமக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் வந்துருச்சு. ஏன்னா ஏன் அன்றைக்கி ஆண்கள் வேஷ்டி சட்டையும் பெண்கள் பாவாடை தாவணி அணிஞ்ச, அதாவது அணிஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மூலாதாரம் இடத்துல பார்த்திங்கன்னா காற்று ஃப்ரீயாக போயிட்டு வரும், சூடு இல்லாமல் பார்த்துக்கும். உடல் உஷ்ணம் அதிகமாச்சுனாவே பிரச்சனைகள் அதிகமாயிடும். அதுதான் ஐயா சொல்கிறார், உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நண்பர்களே, இதில் இன்னொரு விஷயம் மறந்துட்டேன். இதில் இன்னொரு அனுபவம் என்ன அப்படின்னா, அத்தி பழம் இருக்கு இல்லையா? ஆமாங்கய்யா. ரொம்ப அருமையான பலன்.
சூப்பர் சூப்பர். அத்தி பழத்துல நாம வந்து அதை வந்து ஒரு சுத்தி செஞ்சு பொடியாவே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நல்ல பலன், கர்ப்பவி சம்பந்தமான பிரச்சனை, மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனை, இந்த பிசிஓ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நல்ல பலன் தர்றது அத்தி பழம். அத்தி பழம் உங்களுக்கு எந்த பழங்க? அத்தி பழம்னா இந்த ட்ரையா இருக்கிறது அது அல்ல, பழம் அப்படியே வாங்கி பச்சையா வாங்கி ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க, இல்ல பழமாவே சாப்பிடுங்க. நாங்க அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நல்லா பழத்தை எடுத்து நம்ம பாரம்பரியத்துல சுத்தி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி சுத்தி செஞ்சு அந்த பழத்தை ஒரு பொடி செஞ்சு காலையில எந்திரிச்சோன்னா தேன்ல கலந்து சாப்பிட சொல்லிடும். இல்ல பால் சாப்பிட்டீங்கன்னா பால்ல சாப்பிடுங்க. தினமும் காலை இரவு காலை இரவு தொடர்ந்து எடுத்துட சொல்லும். இதுல ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, இது உடம்பு ஹீட்டையும் குறைச்சிரும், மலச்சிக்கலையும் போக்கிரும், மாதவிடாய் பிரச்சனை இருக்கு இல்லையா இதையும் சரி பண்ணிடும். அவ்வளோ இது இந்த பிசி ஓடிக்கு இதுவும் நல்ல பலம் தரக்கூடியதாக இருக்குது இந்த அத்தி பழம். இது அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, தண்ணீர் குளிக்கிறது குளிக்கிற அந்த ஹீட்டு போகணுங்கிறதுக்கு ஹீட்டுனால தானே இந்த பிரச்சனையை வருது. கழிவு தேங்க, ஒரு கழிவை போக்கணும்னா இன்னொரு கழிவு போனா தான் சரியாகும். அப்போ என்ன பண்ணோம், அந்த பெருங்காயம்ங்கிறது ஒரு விதமான ஒரு கழிவு மாதிரி பொழுதுதான். ஏன்னா அதுக்கு வெளிநாட்டில் அது கொண்டாந்து பேரே வேற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அப்போ அதை எடுக்கும்போது இந்த கழிவு வெளியேறியது. இந்த ஹீட்டு குறையறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கழுத்து வரைக்கும் தண்ணீர், அதில் வந்து ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ இந்த மாதிரி நேரத்தில் ஹீட் அதிகமாக இருக்கிற நேரத்தில் உட்காந்துருக்கும்போது இது இந்த ஹீட்டுனால உண்டான பிரச்சனை சரியாயிடும். பைல்ஸ் நிறைய பேத்துக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கொடுக்குற நம்ம அனுபவ முறை இதுதான். ஓஹோ, கழுத்து வரைக்கும் தண்ணியில் தினமும் ஒரு 10 நிமிஷமோ உட்காந்து இருந்துட்டு பழகிங்களேன், உணவு குளிச்சு தரக்கூடிய உணவு முறையும் எடுத்துகிட்டு போவங்களேன், இந்த பிரச்சனையே வராது. நிறையா பேத்துக்கு நம்ம கொடுத்த அனுபவம். ஓ, நான் அதனால தான் நான் வந்து நம்ம எப்பயுமே வாகனத்தில் பயணத்தை பண்ணிட்டு இருக்கும்போது அதிக உடல் வெப்பமாக இருக்குமா, போகிற பக்கம் எங்கேயாவது கிணறோ ஆறோ குளமோ ஏதாவது இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து கழுத்து வரைக்கும் தண்ணியில் உட்காந்துருவேன். கேரளா போன அப்படின்னா எங்கள் நண்பர்கள் வீட்டிலலாம் வந்து குளங்கள் நிறையா இருக்கும், அதனால் அங்கே போய் கழுத்து வரைக்கும் எப்பயுமே உட்காந்துப்பேன். இதெல்லாம் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன், எவ்வளவு ஹீட்டாக இருந்தாலும் சரி எல்லாம் வெளியேறிடும். இந்த மாதிரியும் நம்ம பண்ணும்போது நல்லாயிருக்கும். அத்தி மறந்துடாதீங்க, ரொம்ப 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 அற்புதமான ஒரு பழம். பழம் பயன்படுத்தி நன்றிங்கய்யா. நேர்களை மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும், கீழே போகிற நம்பருக்கு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோதனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி.